வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, மொத்தம் 6 ஏக்கர் 30 சென்ட் பட்டா நிலம், பஞ்சாயத்து தார் சாலை மலையே விற்பனைக்கு வந்திருக்குங்க. மேலும் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதனால் தேவைப்படும் இடங்கள் வரும்போது உடனே நீங்கள் வாங்கிக்கலாங்க. அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பஞ்சாயத்து தார் சாலை மேலே அமைஞ்சிருக்கு, மொத்தம் 6 ஏக்கர் 30 சென்ட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்றுகள் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு 40, சுமார் 40 தென்னை மரங்கள் இருக்குது. கொய்யா மரங்கள் ஒரு 5-6 கொய்யா மரங்கள் இருக்குது. போர் வசதி இருக்குங்க, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குது, வீடு வசதி எதுவும் இல்லைங்க. இது வந்து இபி சர்வீஸ்க்காக போடப்பட்டுள்ள ஒரு செட்டுங்க, இது சின்னது. மற்றபடி கிணறு இல்லைங்க, அதனால தான் போர் ப்ளஸ் ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் பராமரிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஆனால் நமக்கு தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு. கார், லாரி போன்ற அனைத்து வாகனங்களும் போயிட்டு வர அளவுக்கு நல்ல பாதை வசதி இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துறையூர்லேருந்து தம்மம்பட்டி போய் செல்லும் சாலை, ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பக்கத்துலலாம் நல்ல தோட்டங்கள் நல்லா சிறப்பாகவே இருக்குது. பருத்தி போட்டிருக்காங்க, நெல் வயல் இருக்குது, தென்னை மரங்கள்லாம் இருக்குது, வீடுகள்லாம் இருக்குது. இதிலேருந்து ஜஸ்ட் ஒரு 200-300 மீட்டர்லேயே வீடுகள்லாம் இருக்குது. அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பராமரிப்பு பண்ணி செஞ்சுக்கிட்டோம்னாக்க ஒரு அருமையான தோப்பு ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸு, 1 ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 13 லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க, 1 ஏக்கர்னுடைய விலை. அது ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க, கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது. பார்ட்டிகிட்ட டைரெக்டாக உட்கார்ந்து பேசி நல்ல முறையில் ரேட் ஃபைனல் பண்ணிக்கலாங்க. கிரையத்திலே ஆல்ரெடி கிரையத்திலே இருக்குது. தென்னை மரங்களும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணோம்னா இன்னும் நல்லா காப்பு சிறப்பாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு தாங்க இருக்குது. மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா ஒரே சமமாக நல்லா அமைப்பாக இருக்குங்க, நல்லா செவ்வக வடிவமாக நல்லா அழகாக இருக்குது. குறைந்த விலையில் வேணுங்கிறவங்களாம் பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அடிக்கடி பாருங்கள், தேவைப்படுறீங்க உடனடியாக கால் பண்ணுங்கள். நேரடியாக போய் சைட் விசிட் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசி நல்ல முறையாக ரேட் ஃபைனல் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.